வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இப்போது தான் பார்த்தேன் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவருடைய இன்றைய கூட்டம். பொதுமக்கள் மிக முக்கியமான வாழ்க்கையின் கட்டத்தில் நிற்கிறார்கள். தமிழ் மக்களாகிய நாம் இன்று வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை 2005 தம்பி சோபிஷனுடைய மிகவும் அழகான ஒரு தெளிவான வீடியோ ஒன்றை நான் இப்போது உங்களுக்கு எனது முகப்புத்தகத்திலே இந்த பதிவுக்கு கீழுள்ள பதிவாக இணைத்திருக்கிறேன். தம்பி சோபிஷன் மிக அழகாக ஜால் இந்து அன்னையின் மைந்தன் சோபிஷன் மிக அழகாக சொல்லியிருக்கிறான். பழைய அதே அரசியல்வாதிகள், அது மணிவண்ணனாக இருக்கட்டும். இன்று கூட எனக்கு ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கிலே மணிவண்ணனுடைய சகோதரன் வந்து ஆஜராகி இருந்தார். ஆனால் அவரால் எதுவுமே கதைக்க முடியவில்லை. காரணம், வளமையாக கதைக்கின்றது போன்று இது சாவகச்சேரி இல்லை, இது யாழ்ப்பாணம். சம்பந்தப்பட்ட மணிவண்ணன் அவர்கள் இப்போது மேடையில் முழங்குவதை பார்த்தேன். தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் என்று மேடையில் முழங்குவதை பார்த்தேன். இதே மணிவண்ணன் தான், இதே கஜேந்திரகுமார் தான், இதே ஸ்ரீதரன் தான், இதே சுமந்திரன் தான், இதே சாணக்கியன் தான் எங்களுடைய தேசியத்தை வைத்து இதுவரை முழங்கியிருக்கிறார்கள். ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய இளைஞர்களுக்கான அரசியலை விட்டு இவர்கள் இப்போது அதே சொல்வார்கள், பழைய குருடி கதவை திரடி என்று. மிகவும் அழகாக சோபிதன் சொல்லியிருக்கிறான். இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு தமிழர்கள் சொல்லி வன்மத்தை கக்கி தமிழனுடைய வாக்கு தமிழனுக்கே என்று சொல்லி ஒரு முக்கியமான வாழ்க்கையின் இலங்கை வரலாற்றின் முக்கியமான ஒரு கட்டத்தில் முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறோம். 2005 தேசிய தலைவர் மேதகு அவர்கள் எடுத்த முடிவு காரணமாகத்தான் கடைசியாக மேதகுவையே இழக்க வேண்டிய நிலைமை ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். காரணம், அன்று எடுத்த அரசியல் முடிவு எங்களுடைய எதிர்காலத்தை, எங்கள் மேதகனுடைய எதிர்காலத்தை கூட கேள்விக்குறியாக்கியது. அதே போன்று 2009 எங்களுடைய யுத்தம் முடிந்து இன்று வரை, அதாவது இன்றைய நாள் வரை, எந்த பழைய கிளடுகள், எந்த அரசியல்வாதிகள் முழங்கினார்களோ, அது மணிவண்ணனாக இருக்கட்டும், ஸ்ரீஸ்காந்தாவாக இருக்கட்டும், இவர்கள் எழும்பி நடப்பதற்கு கூட ஒரு திராணியற்ற ஒரு கூட்டம், எவரவர் தன்னுடைய பாராளுமன்ற கதிரைக்காக, ரஜினன் ரஜி, எவரவர் தன்னுடைய பாராளுமன்ற கதிரைக்காக இப்போதெல்லாம் கூட தேசியம் கதைக்கிறார்கள். சிவப்பு மஞ்சள் கொடியுடன் தேசியம் கதைக்கிறார்கள். நான் பார்த்தேன், இப்போது தான் நான் ட்ரைவண்ணி வரும்போது முக்கியமான ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன், எங்களுடைய மணிவண்ணன் முழங்குவதை. சரியான வெட்கமாக உள்ளது. நான் தமிழனாக பிறந்ததுக்கு, நான் தமிழனாக பிறந்தால் இந்த எப்படியோ எங்களுடைய அரியணேந்திரன் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக போவதில்லை. ஸோ தமிழர்களுடைய பொன்னான வாக்கை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இறக்கப்பட்டது தான் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற சங்கு. மக்கள் இதை வெகு அவதானமாக உன்னிப்பாக்க வேண்டும், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், அது சுமந்திரனாக இருக்கலாம் அல்லது வந்து கஜேந்திரனாக இருக்கலாம். ஒரு சிலர் தமிழ் தேசியம் என்று சொல்லி ஒரு இன உணர்வோட தமிழனுக்கு தமிழன் வாக்கே என்றால், சிங்களவனுக்கு சிங்களன் வாக்கு போடும்போது நாங்கள் வாழ்க்கையில் திருப்பியும் மறுபடியும் கதைக்க முடியாத ஒரு அரசியல் சூனியத்துக்குள்ளே போய் நிற்கிறோம். பொதுமக்கள் வடிவாக திங்க் பண்ணவனும், ஃபோரின்ல இருக்கிற அண்ணா அக்காமர் நீங்கள் என்ன விரும்பினால், என்னில் நம்பிக்கை இருந்தால், நான் ஒரு நல்லவன், நான் ஒரு உண்மையானவன் என்று தாங்கள் நம்பினால், தயவு செய்து நீங்கள் இந்த உண்மையான விஷயத்தை உங்களுடைய சகோதரங்களையும் உங்களுடைய சொந்தக்காரர்களையும் எடுத்து சொல்ல வேணும். ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் பிளவிடுவோமா இருந்தால், தமிழ் தேசியம் பேசி மறுபடியும் அது ஸ்ரீதரனாக இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும், ஏன் தம்பிராசாவாக இருக்கட்டும்,
மேதகுவை பற்றி கதைக்கிறதுக்குரிய எந்த அருகதையும் இல்லை. இவர்களிடம் 14 வருடங்கள் நாங்கள் இவர்களுடைய எங்களுடைய அரசியல் எதிராளத்தை கொடுத்துருக்கிறோம். இவர்களால் ஒன்றும் செய்யாமல் போனது. இப்போது இளைஞர்களாகிய நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கும் போது 10 அல்லது 11 வழக்குகளை என் மீது போட்டு முடிந்த வரைக்கும் என்னுடைய வாயை அடைத்து பார்க்கிறார்கள். பொதுமக்கள் தான் இந்த நேரத்தில் முக்கியமாக முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு பொன்னான வாக்கையும் நீங்கள் சிந்தித்து விடவும். என்ன பொறுத்த வரைக்கும் நாட்டின் ஊழல்களற்ற ஒரு ஜனநாயகமான இலங்கை மீள உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இலங்கையை உருவாக்க வேண்டுகின்ற உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பு மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை 14 வருடங்களாக ஏமாற்றிய இந்த பரதேசி கிழட்டு அரசியல்வாதிகள் வீடு போக வேண்டுமாக இருந்தால் மாற்றத்திற்காக வாக்களிக்கிறது தவிர வோட் ஃபார் அ சேஞ்ச் நாங்கள் எதையுமே செய்ய போவதில்லை. பொதுமக்கள் தயவு செய்து இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேணும். தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று கதைப்பவர்களுக்கு எனக்கும் தமிழ் தேசியம் கதைக்க முடியும். ஆனால் தமிழ் தேசியம் கதைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பது எங்களை நம்பி எங்களுடைய தங்களுடைய உயிரையும் உடலையும் ஆகுதியாக்கியவர்களை நாங்கள் மேடைகளில் இழுத்து அவர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடா என்பது என்னுடைய பழிவான வேண்டுகோள். தமிழ் மக்கள் தான் இந்த நிமிடத்தில் இதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் தீர்மானித்து வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.